நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஜாமகோல் பிரசன்ன வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ வந்து ஜோதிடர்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. ஏன்னா அனுதினமும் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்களோட பிரச்சனைகளை முன்னாடியே நாம் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சதுன்னா நமக்கு ஜோதிடர்களுக்கு வந்து நிறைய வேலைகள் மிச்சமாகும், அல்லது சரியான கோணத்தில் அவங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். நிறைய நேரங்களில் அது நமக்கு ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்தி பார்த்து, இன்னும் பல்வேறு கணிதங்கள் போட்டு அவங்கள பலன் உரைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்கிற நேரத்தை விட இந்த ஜாமகோல் பிரசன்னம் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் நமக்கு அது வந்து அவங்களுடைய பிரச்சனை எதுக்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கிறத நமக்கு ரொம்ப துல்லியமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஜாதகி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஜாதகத்தையும் அவங்களோட குழந்தையோட ஜாதகத்தை ரெண்டு கொடுத்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. நம்ம இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது பிரசன்னம் இந்த சார்ட்டு தான், நீங்கள் பார்க்குற சார்ட்டு தான் அவங்க கொடுத்த நேரத்துக்கான பிரசன்னம். ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஜாதகம் கொடுத்த டைமை நாம் இது பிரசன்னமாக போட்டிருக்கோம். அப்படி போடும்போது நமக்கு கிடைத்த இது என்னென்னா, துலா உதயம், 23 பாகை 38 களை, உதயத்தை கடந்து சுக்கிரன் சென்று விட்டார். அப்போ உதயத்தை நோக்கி புதன் வருகிறார். உதயாதிபதி உதயத்தை கடந்து போயிட்டார், உதயத்தை நோக்கி புதன் வர்றார். பெரும்பாலும் வந்து உதயத்தை நோக்கி புதன் வந்தால் ஜாமகோல் பிரசன்னத்தில் திருமண சம்பந்தமான உறவுகளை பற்றிய கேள்வியாக இருக்கும் என்பது நம்ம நிறைய இது மாதிரி போன பாடங்களில் நம்ம பார்த்துருக்குறோங்க. ஸோ அதனால் உதயத்தை நோக்கி புதன் வரனால இங்கே திருமணம் சார்ந்த கேள்வி தான் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஆறுடம் 9வது வீட்டை காட்டுகிறது. திருமணம் சார்ந்த உறவுகள் என்று சொல்லிவிட்டு ஆறுடம் 9வது வீட்டை காட்டினால் நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை தரும் என்றால், இங்கு 2வது திருமண சம்பந்தமான கேள்விகளை பற்றியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் ஊர்ஜிதம் பண்ணலாம். அப்போது நமக்கு கவிப்பு எதை கவிக்கிறார் என்றால், 11 கவிப்பு இருந்தாலும் சனியை தாண்டி இருக்கிறதுனால கவிப்பு சந்திரனை கவிப்பு கவிக்கிறார். அப்போது இங்கு நமக்கு 9வது வீடு ஆறுடமாக இருப்பதாலும் உதயத்தை நோக்கி புதன் வருவதாலும் கவிப்பு சந்திரனை கவிக்கிறார். சந்திரன் என்பது ஆறுடத்திற்கு 2வது வீட்டை கவிப்பதாலும் அவங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற போது நாம் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, நீங்கள் ஏதாவது ஃபேமிலியில் செப்பரேஷனாக இருக்கீங்களா, ஏதாவது வேறு மேரேஜ் சம்மந்தமான திங்கிங்காக ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா, ஏன்னா பொண்ணுக்கே 10 வயசு ஆச்சுங்க, அப்படி ஒரு சூழலில் நமக்கு சொல்கிறக்கு தயக்கமாக இருந்தாலும் கூட, பெண் குழந்தைக்கு 10 வருடங்கள் ஆச்சு, குழந்தை திருமணமாகி 11 வருடங்கள் ஆச்சு, அந்த ஒரு நிலையில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நாம் ஒரு ஜோதிடராக அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது 2வது திருமணத்தை பற்றி கேட்க வரீங்களான்னு கேட்குறது ரொம்ப சிரமம். தப்பாக போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு பயங்கர சேம் ஆயிரும், அது ஒரு தவறான ப்ரெடிக்ஷனாகவும் போயிடும். ஆனாலும் பிரசன்னம் வந்து உறுதியாக 9வது வீட்டை ஆறுடம் காட்டுவதால் நீங்கள் 2வது திருமணங்கிற வார்த்தையை நாம் ஏன் எடுக்கிறோன்னா, உதயத்தை நோக்கி புதன் வந்ததுனால 9வது வீடு ஆறுடமாக இருக்கனால திருமணத்தை பற்றி எடுக்கிறோம். 9வது வீடு என்பது 2வது திருமணத்தை குறிக்கும். 7வது வீடு முதல் திருமணத்தையும், 9வது வீடு 2வது திருமணத்தையும் குறிக்கும். நாம் இதெல்லாம் ஆமாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப தெளிவாக பொட்டு சொன்ன மாதிரி சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து எங்கள் கணவனை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வக்கீல பார்த்துட்டோம், பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம், வேறு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியிலிருந்து ஒரு பையனும் நாங்கள் தயார் பண்ணிட்டோம், நாங்கள் கேட்க வந்ததே நாங்கள் 2வது திருமணம் செய்யலாமா, முதல் மேரேஜை டைவர்ஸ் பண்ணிடலாமா, டைவர்ஸ் பண்ணுறதுங்கிறது உறுதியாக இருக்கிறோம், 2வது திருமணம் செய்யலாமா, சக்ஸஸாக இருக்குமா, அதை பற்றி கேட்குறக்கு தான் மெயினாக வந்தோம், குழந்தைக்கு அதால் ஏதாவது ஒரு பாதகமாக பிரச்சனையா, இதுதான் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்ககிட்ட வந்தோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ நமக்கு பொட்டு தெரித்த மாதிரி 2வது திருமணம் பண்ணுறதுக்கும் முதல் திருமணம் தோல்வியை பண்ணுவதற்காகத்தான் வந்திருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக இண்டிகேட் பண்ணுறதுனால நாம் தைரியமாக ஜாமகோல் பிரசன்னத்தின் மூலம் நம்ம சொல்ல முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வருகிறது. ஜாமகோல் பிரசன்னம் என்பது
ஜோதிடர்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ, ஒரு சிடி ஸ்கேன் மாதிரி வர்றவங்களோட பிரச்சனையை தெளிவாக நமக்கு முன்னாடியே சுட்டி காட்டுறதுனால நம்ம தைரியமாக அந்த ஆன்சர் பண்ணக்கூடிய சூழல் உருவாகுது என்று கூறி, இது போன்ற ஜாமக்கோல் பிரசன்ன சம்பந்தமான புத்தகம் தேவைப்பட்டாலும், மென்பொருள் நீங்கள் பார்க்குற இந்த மென்பொருள், துல்லியமான இந்த மென்பொருள் தேவைப்பட்டாலும் நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.